டபாடாவும் ஃபேப்ரிசியோவும் 12 ஆண்டுகளுக்கு பின் 2016 சந்தித்தனர். அது ஒரு டிசம்பர் மாதம். டபாடாவுக்கு 9 வயதாக இருக்கும்போது அவள் வாழ்வில் நுழைந்தான் ஃபேப்ரிசியோ. அப்போது ஃபேப்ரிசியோ 39 வயதான திருமணமான மனிதர். நண்பரின் மகளை 2 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி வந்துள்ளார் ஃபேப்ரிசியோ. ஆனால் இந்த முறை டபாடாவை சந்திக்கும் போது ஃபேப்ரிசியோவின் கைகள் விலங்கிடப்பட்டிருந்தன. அவரது கையை இறுக்கி பிடித்திருந்தார் டபாடா. அவரது மற்றொரு கையில் துப்பாக்கி இருந்தது. ஃபேப்ரிசியோவை அவருக்கான அறையில் அடைத்துவிட்டு நிம்மதியான ஒரு மனநிலைக்கு வந்தார் டபாடா. ஃபேப்ரிசியோ ரசனை மிக்க ஒரு புகைப்பட நிபுணர். இந்நிலையில்தான் டபாடாவின் தந்தையுடன் நட்பானார் ஃபேப்ரிசியோ. டபாடாவும் அவரது குடும்பத்தினரும் ட்ரெக்கிங் செல்லும் போது ஃபேப்ரிசியோவும் அவரது மனைவியும் சேர்ந்து செல்ல ஆரம்பித்தனர். இதுபோன்ற ஒரு சூழலில் ஃபேப்ரிசியோ தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க நீண்ட காலம் தேவைப்படவில்லை என வேதனை பொங்க கூறுகிறார் டபாடா. எனக்கு மிகவும் நெருக்கமானவர் மாதிரி பழக ஆரம்பித்தார். என்னை பல இடங்களில் தொட்டார். முதலில் என்ன நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு கவலை மட்டும் மனதில் இருந்தது. அது ஒரு குற்றச்செயல் என சிறுமியான எனக்கு புரிந்திருக்கவில்லை என்கிறார் டபாடா. ஒரு நாள் கூடாரத்தில் இருக்கும்போது தண்ணீர் கொண்டுவர தன்னையும் ஃபேப்ரிசியோவையும் தனியாக அனுப்பியதாக நினைவு கூறுகிறார் டபாடா. அப்போது ஃபேப்ரிசியோ தன்னை இச்சைக்கு உட்படுத்திக் கொள்ள முயன்றதாகவும் அப்போது சமயோசிதமாக தான் தப்பி வந்துவிட்டதாகவும் நினைவு கூறுகிறார் அவர். தனக்கு நேரும் கொடுமையை சொல்லிவிடலாமா என பலமுறை யோசித்தும் கடைசி நேரத்தில் அம்முடிவை மாற்றிக்கொண்டதாக கூறுகிறார் டபாடா. என் தந்தை எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர், கோபக்காரர். நான் உண்மையை சொல்லிவிட்டால் ஃபேப்ரிசியோவை கொன்றுவிட்டு சிறை செல்லவும் தயங்கியிருக்க மாட்டார் என் தந்தை என்கிறார் டபாடா. டபாடாவின் இக்கட்டான நிலைமையை நன்கு புரிந்து கொண்ட ஃபேப்ரிசியோ மீண்டும் மீண்டும் தவறு செய்ய ஆரம்பித்தார். ஆனால் 11 வயது ஆனதும் சில விஷயங்கள் டபாடாவுக்கு புரிய தொடங்கியது. ஃபேப்ரிசியோவின் செயல்களை எதிர்த்து கூச்சலிட்டார் டபாடா. தடுக்கவும் முயன்றார். நடந்ததை அம்மாவிடம் சொல்லிவிடலாம் என டபாடாவின் மனதில் ஒரு வேகம் எழுந்தாலும் அவரது உடல்நிலை கருதி அம்முடிவை கைவிட்டார் டபாடா. இந்த சமயத்தில்தான் இப்பிரச்சனையில் பெரிய திருப்பம் ஏற்பட்டது. ஃபேப்ரிசியோவின் மனைவியிடம் டபாடாவின் தந்தைக்கு தொடர்பு இருப்பது அம்பலமானது. இதனால் இரு குடும்பங்களும் பின்னர் விரோதிகளாகி விலகிவிட்டன. தனக்கு தீரா தொல்லையாக இருந்து வந்த ஃபேப்ரிசியோ திடீரென தொலைந்து போனது டபாடாவுக்கு பெரும் நிம்மதியை தந்தது. ஆனால் ஆண்டுகள் கடந்து போனாலும் டபாடாவின் மனதிலிருந்த ரணம் மட்டும் ஆறவே இல்லை. கொடிய நினைவுகள் டபாடாவை துரத்தி கொண்டே இருந்தன. ஒரு கட்டத்தில் தனது வாழ்க்கை சோகங்களை பள்ளித்துளிகளிடம் பகிர்ந்து கொண்டார் டபாடா. இந்த உண்மையை பின்னர் டபாடாவின் தாயிடமும் கூறிவிட்டால் பள்ளித்துளி உறுத்தி. இந்த நேரத்தில் டபாடாவுக்கு இன்னொரு உண்மையும் தெரிய வந்தது. தன்னை போல மேலும் பல பெண்களின் வாழ்க்கையை ஃபேப்ரிசியோ சீரழித்துள்ளார் என்பதுதான் அது. இந்நிலையில் முதல் முதலாக தாம் வன்புணர்வு செய்யப்பட்டு 7 ஆண்டுகளுக்கு பின் இந்த குற்றம் குறித்து போலீசில் புகார் செய்தார் டபாடா. ஆனால் புலனாய்வு தொடங்கப்படவில்லை. இந்த சூழலில் சட்டப்படிப்பை முடித்த டபாடா அடுத்து போலீஸ் ஆவதற்கான பயிற்சியை தொடங்கினார். இதற்கிடையில் ஃபேப்ரிசியோவிற்கு எதிராக போலீசில் கொடுத்த புகார் பல ஆண்டுகளாக கிடப்பில் இருந்தது டபாடாவுக்கு நினைவுக்கு வந்தது. இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் கேட்டார் டபாடா. ஆனால் அதெல்லாம் முடிந்து போன விஷயம், புகாருக்கு ஆதாரங்களும் இல்லை என கடுப்புடன் பதில் தந்தார் அந்த அதிகாரி. இதை கேட்டதும் ஃபேப்ரிசியோவை சிறையில் தள்ள முடியும் என்ற டபாடாவின் நம்பிக்கை பறிபோனது. ஆனால் பாதிக்கப்பட்ட மற்றவர்கள் புகார் தந்தால் ஃபேப்ரிசியோவுக்கு எதிரான வழக்கை தூசி தட்டிவிடலாம் என நம்பிக்கை வழங்கினார் டபாடாவின் தந்தை. பின்னர் பாதிக்கப்பட்ட பெண்களின் குடும்பத்தினரை சந்தித்தார் டபாடா. இதையடுத்து வழக்கு புதுப்பிக்கப்பட்டு ஃபேப்ரிசியோவுக்கு 7.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனாலும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்துவிட்டு வெளியில் சுதந்திரமாக சுற்றி வந்தான் ஃபேப்ரிசியோ. சிறுவயதில் தான் அனுபவித்த கொடுமைகளை தனது எதிர்காலத்தை வடிவமைத்ததாக கூறுகிறார் அவர். பாலியல் வன்கொடுமையாளர்கள் அனைவரையும் பிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது டபாடாவின் ஆசை. ஆனால் டிசம்பர் 2016 டபாடாவுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஃபேப்ரிசியோ தனது மேல்முறையீட்டில் தோற்ற நேரம் அது. ஆற்றங்கரையோரத்தில் தொலைதூர பகுதியில் அப்போது பதுங்கியிருந்தார் ஃபேப்ரிசியோ. அப்போது தனது சக அதிகாரி ஃபேப்ரிசியோவை கைது செய்ததாகவும் தானே அவரை சிறையில் அடைத்ததாகவும் கூறினார் டபாடா. ஃபேப்ரிசியோவை சிறை கம்பிகளுக்கு பின்னால் பார்த்தது மனதுக்கு ஆறுதலாக இருந்ததாக அவர் கூறினார்.
சிறுவயதில் கிடைத்த மோசமான அனுபவங்களுக்கு பிறகு தனது உடலையே அவமானகரமான ஒன்றாக கருதியதாகவும் பாலுறவு என்பதை மோசமான ஒன்றாக பார்த்ததாகவும் கூறுகிறார் அட்டபாடா. தனது அனுபவம் பல குடும்பங்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்றும் கூறுகிறார் அவர். குழந்தைகளுடன் பெற்றோர் நிறைய பேச வேண்டும், தவறான வழியில் சென்றால் சரி செய்ய வேண்டும் என்றும் டபாடா வலியுறுத்துகிறார். இந்த செய்தியில் டபாடா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரது பெயர் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது. மேலும் ஃபேப்ரிசியோவின் பெயரையும் பிபிசி மாற்றியுள்ளது. இதை தவிர இந்நிகழ்வு நடந்த இடமும் குறிப்பிடப்படவில்லை.